ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீரையிலிருந்து சிம்பிளாக எப்படி ரெண்டர் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இந்த மெத்தட் தான் மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போயுமே மாடல் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க. இப்போதைக்கு வந்து நான் 20 ஒரு 11 இல்லாட்டி வந்து 16 அந்த அளவுக்கு வந்து ஒரு ரூம் ஒன்று போட்டுக்கலாம். நான் வந்து நார்மல் பிளைன் எடுத்து தான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த சைடு வந்து ஒரு பிளைன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த பிளைனோட சைஸ் என்னன்னு தெரியாது. இப்போ இதோட லென்த்து 22 இருக்குமா, நான் வந்து 21 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 11 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ரூமு. இந்த ரூம் வந்து நார்மலாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா செவரு வந்து போடணும். செவரு பார்த்திங்கன்னா இதிலிருந்து எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 அடி இல்லாட்டி வந்து 9 இன்ச் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 21 22 போட்டுக்கிறேன். இதை வந்து 12 போட்டுக்கிறேன். இப்போ 1 அடி வந்து கேப் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஒயர் ஃப்ரேமு F4 வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லைன் இருக்குது. நான் வந்து லென்ஸ் செக்மெண்ட் வித் செக்மெண்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டேட்டபுள் பாலி அப்படின்னு பாலிகானாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாலிகான் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணி உள்ளே செலக்ட் பண்ணுங்கள். இப்போது பாலிகானில் எடிட் பாலியில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ அடிக்கு வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக அவ்வளோதான், இதை விட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. இப்போ எனக்கு செவரு மட்டும்தானே மேலே வரணும், அவுட்டரில் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மூணு சைடுமே வேணுமான்னு கேட்டால் நம்மளோட இஷ்டம்தான், நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இங்கிருந்து பார்த்திங்கன்னா 11 ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். இப்போ எக்ஸ்ட்ரூடுன்னு கொடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 11 ஹைட்டுக்கு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சு பார்த்திங்களா. இப்போது இங்கிருந்து எனக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஆடு கொடுத்தா மறுபடியும் 11 போகும். இப்போ 11 நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே கீழே இருக்குங்க. நம்மளுக்கு ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இருந்தால் போதுமில்லா அந்த ஃபால் சீலிங்கை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 2 இன்ச் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பார்டர் கட்டின மாதிரி வந்துருச்சா. இப்போது இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் இதை ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து அழகாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி, பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ விண்டோ வந்து செட் பண்ணமுல்ல, விண்டோக்கு ஏதாச்சும் பண்ணுமான்னு கேட்டால் இந்த இடத்துல தான் நான் வந்து விண்டோ செட் பண்ண போகிறேன். அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டோ கிரிட் எனபிள் பண்ணிக்கலாம் இங்கிருந்து இந்த இடத்துக்கு. இதுதான் வந்து என்னோடய விண்டோ ஏரியா, ஓகேங்களா. ஒரு விண்டோ வழியாக வந்து எனக்கு சன்லைட் வந்து உள்ளே வருது அப்படிங்கிறது, ஒரு டே லைட் உள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஸ்டாண்டர்டில் காமௌண்ட் ஆப்ஜெக்ட்டு ப்ரோபுலியனில் சப்ட்ராக்ஷனில் இம்ப்ரூவ் கொடுத்து ஸ்டார்ட் பிக்கிங். இது ஒரு கிளிக்கு, ஆக்சுவலாக கிளிக் பண்ணணுமே பாருங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சுங்களா. இப்போது இந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட்டேட்டபுள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணணும் ஆயிருக்குன்னா ஃப்ளிப்பு தான் ஆயிருக்கு. என்னடா இது வந்து உள்ளக்குள்ள கலர் தெரியுது இப்போ வெளியே தெரியல அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது அது வந்து சரியாயிருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு இது பட்டாச்சு. நார்மலாக ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணனா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா பிளாக்காக இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் டிஃபால்ட்டாக மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் நான் வந்து இப்போதைக்கு வந்து இந்த கிரே கலர் மெட்டீரியல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இல்லை டார்க் க்ரே அப்ளை பண்ணாலும் நம்மளோட இஷ்டம்தான், நம்மளுக்கு எந்த மாதிரி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளோரை வந்து தனியாக கட் பண்ணணும். அதனால் இப்போ ஃப்ளோரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாலிகானில், ஆக்சுவலாக பாலிகான்லேயே நீங்கள் எல்லா வேலையுமே வந்து அழகாக க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப வந்து கஷ்டப்படணுன்ட்டு கிடையாது. இப்போ இந்த மாடல் பார்த்திங்கனாலே தெரியும் நான் சிம்பிளாக தான் ஆரம்பித்தேன், டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா டிட்டாச் அப்படின்னு எடிட் ஜாமண்ட்ரியில் டிட்டாச் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃப்ளோர் நேம் வந்து எல்லாத்துக்கும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ளோர் வந்து தனியாக கட் பண்ணியாச்சு, ஃப்ளோர் தனியாக இருக்குது, சீலிங் தனியாக இருக்குது, இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்திங்களா. சரி ப்ரோ, இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு விண்டோ அந்த கிளாஸ் வைக்கணுமில்ல அப்படின்னு கேட்டால் விண்டோ நம்ம வேறு மாதிரி வைக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான், இப்படி தான் வைக்கணுன்ட்டு கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டோ கிரிடு இங்கிருந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ளிப் ஆனனால நம்மளுக்கு இந்த சைட்லேருந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் வீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ இங்கிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, இங்கிருந்து இந்த இடத்துல அவ்வளோதான். அதே மாதிரி இதுவே வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சும்மா அந்த எஜ்ஜிலேருந்து வச்சுக்கிறதுக்காக மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். இன்ஸ்டன்ட் கொடுத்தே ஓகே பண்ணிக்கலாம். இங்கிருந்து எவ்வளோ நம்பர்ஸ் வேணும், நான் ஒரு 2 நம்பர்ஸ் வச்சுக்கிட்டேன்னா 3 வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே,
இப்போ இந்த மாதிரி ஒரு ரெயிலிங் வச்சாச்சுங்களா, வேலை முடிஞ்சு. இப்போ இதே ஆப்ஜெக்டை ஆங்கிள் ஸ்னாப் டேங்கிள் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டன் ஆன் ஆயிரும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பிடிச்சிருந்தீங்க ஒரு டூப்ளிகேட் இருக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரியா 20 டிகிரியா அதை வந்து ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்க முடியும். மற்றதுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடில் இது எதுக்குன்னா, சிம்பிளாக வந்து நம்ம ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது விண்டோ இருக்கணுங்கிறது நம்ம முழுக்க இது பண்ணணுன்ட்டு கிடையாது. ஏன்னா காட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான், அந்த அப்பீரியன்ஸ்க்காக தான் வந்து இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானே நம்மளுக்கு, அதனால் ஹைட்டும் வேண்டாம், வித்தை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது கீழே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்களா, வெளியே வரும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை டெப்த்தும் கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா எக்ஸ்டீரியர்லேருந்து லுக், சப்போஸ் நான் இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியரையும் காட்டுறேன்னா அந்த லுக் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மாடல் வந்து நார்மலாக ஒரு பில்டிங் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அசட் வந்து கரெக்டான அசட்ஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா எப்பயுமே எல்லோரும் பார்த்தீங்கன்னா அசட் வைக்கும்போது கொஞ்சம் அந்த ஃப்ரீ மாடல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கிற அசட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. நீங்கள் லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்து அசட்ஸ் அந்த இடத்துல செட் ஆகலை அப்படின்னா அந்த இது வந்து வேஸ்ட்டு. அதனால் ப்ராப்பரான அசட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு டே லைட் லைட்டிங் எப்படி கொடுக்கறது வீரேல அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக பார்த்துருவோம். மாடல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த இடத்துல எது வேணும் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும். இருந்தாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் இல்லாட்டி அந்த ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கோட லுக் வந்து வராது. அதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது. எப்பயுமே நான் சொல்கிறது தான் மூணு மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடலிங், கேமரா, லைட்டிங், இப்படி தான் ப்ராசஸ் போகணும். இப்போ வந்து மாடல் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேமரா செட் பண்ணணும். டாப் வியூ போய்க்கலாம். டாப் வியூலேருந்து எங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். நான் வந்து இங்கே நின்று எடுக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போது க்ரியேட் கேமரா, கேமராவில் வீரே, வீரே ஃபிசிக்கல் கேமரா, நான் இங்கேருந்து எடுக்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே நின்றுட்டுருக்கிறேன், இங்கேருந்து இந்த சைடு வியூ. இப்போ நான் டாப் வியூவில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பெர்ஸ்பெக்டிவ் போங்க. பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா தரையோட தரையாக தான் இருக்கும். இப்போ நான் நின்றுட்டு எடுக்கிறேங்கும்போது என்னோடய ஹைட் என்ன, நான் வந்து ஒரு 5.8, என்னோடய ஐ லெவல்னு போகிற ஒரு 5.4 வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5.4 இந்த அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு கிளிக் பண்ணியிருக்கணுங்களா. இப்போ நான் கேமரா வியூக்கு போகலாம். இங்கேருந்து சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா வியூ போயிடும். கேமரா வியூ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இப்போ எனக்கு இந்த இடம் மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. இப்போ கரெக்டான எனக்கு அந்த ஒரு ஆங்கிள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன சைஸில் அவுட்புட் வேணுங்கிறது பாருங்கள். காமனில் நான் வந்து 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி சைஸு. இப்போ ஃபுல் ஹெச்டி சைஸ் தான் இங்கே இருக்குங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப். சேஃப் ஃப்ரேம் வச்சிங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு இந்த சேஃப் ஃப்ரேம்குள்ளே எனக்கு அந்த ஃபிட்டிங் ஆகணும், அதாவது ஃப்ளோரும் தெரியணும், சீலிங் எல்லாமே தெரியணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கேமராவை செலக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நான் கேமராவை பிடிச்சிட்டு கேமராவை கிளிக் பண்ணிக்கிறேன். கேமராவோட ப்ராப்பர்ட்டீஸில் கீழே வந்தீங்கன்னா ஃபிலிம் கேட்டு, ஃபிலிம் கேட் வந்து நான் ஒரு 55mm லென்ஸு, அது கொஞ்சம் ஏன்னா 45 to 55mm கொஞ்சம் உங்களுக்கு சேஃபன் ஜோனில் இருக்கும் ஓகேங்களா, அதனால் நான் 55mm வச்சுக்கிறேன். சரி ப்ரோ, இப்போ வந்து ஜூமின் ஜூம் அவுட்டு கொஞ்சம் இதாகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஃபோக்கல் லென்த்தை மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபோக்கல் லென்த்தை எப்போயுமே நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் லென்ஸாக வரும். அதுவே ஜூம் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா டெலிஃபோட்டோ லென்ஸுங்கிற மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஜூம் பண்ணுங்க. எனக்கு இந்த இது ஓகே அப்படின்னா இந்த இடத்துல, ஏன்னா ஃபோக்கல் லென்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட 1920x1080 பிக்சல் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணும் ஓகேங்களா. நம்ம இப்போ கிராஸாக வச்சுருக்கனால இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ என்னோடய ஹைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு 5.5 நான் ஒரு கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி எடுத்துக்கிறேன்னா இப்போ ஒரு 4.5 கேமரா வந்து கேமராவோட சேர்த்து ஒரு 4 ft கொஞ்சம் கீழே இறங்கிக்கலாம். இப்போ என் கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 45mm லென்ஸு கொஞ்சம் ஒய்டாகுது, அப்படின்னா 65mm லென்ஸு ஓகே நல்ல இதாகுது. இப்போது கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆங்கிள் ஓகே, எனக்கு கொஞ்சமாக இந்த சைடு தெரியணுன்னா கொஞ்சம் தள்ளி வந்துக்கிறேன். இப்போ என்னோடய ஆங்கிள் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேங்களா. இப்போது எனக்கு லைட்டாக மேலே வேணுமா கீழே வேணுமா அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம டார்கெட் பாயிண்ட்டை வந்து இன்னும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதா, அது வந்து பிரச்சனை இல்லை. இருந்தாலும் டார்கெட் பாயிண்ட்டு எனக்கு இந்த இடத்து சீலிங் தெரியுது ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி சாஞ்ச மாதிரி தெரியுதுல்ல, அதுக்கு தான் வந்து ஒரு சின்ன மேஜிக் மாதிரி நம்ம வீரே ஃபிசிக்கல் கேமராலேயே கீழே வந்தீங்கன்னா டைலன் ஷிஃப்ட்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்டாக பெண்டானது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேட்டிக் வெர்டிக்கல் டைல் எடுத்துட்டிங்கனாலே போதும், நம்மளுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவில்
ப்ராப்பராக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா என்னோடய கேமரா வந்து செட் பண்ணிட்டேன்.